இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரமான தேங்காய் சட்னி. இந்த சட்னி வந்து இந்த ரோட்டு கடை, இந்த குட்டி குட்டி ஹோட்டல்லலாம் செய்வாங்கள்ல, அது மாதிரி தேங்காய் சட்னி. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அரை கப் தேங்காய், கால் கப் பொட்டுக்கடலை. நம்ம காரத்துக்கு வந்து நிறையா காரம் வேணும்னா ஒரு 6 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு. இது அவ்வளோதான். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி வந்து இந்த பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் வந்து தேங்காய் சட்னி வந்து சப்புன்னு இருக்கும், டேஸ்ட்டே இருக்காது. பட் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், காரமாக நல்லா சுல்லுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள், அந்த பச்சை மிளகாய் ஸ்மெல்லோடு சூப்பராக இருக்கும். இந்த வந்து ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறைக்குறன்னு இல்லாமல் இந்த மாதிரி டெக்ஸ்சருக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து நம்ம இந்த சட்னி வந்து சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணிடலாம். இந்த சட்னி வந்து இட்லி தோசை, சப்பாத்தி, கோதுமை தோசை, ரவா தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.